ஹலோ கைஸ், நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காம்போ பீபிள்ஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக பண்ண காம்போ பீபிள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற காம்போ பீபிள் வந்து ஒரு பங்கமான காம்போ பீபிளாக சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு காம்போவையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க, அந்த கமெண்ட்டில் இருக்க அந்த காம்போவை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற காம்போ பீபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பீபிளேட் தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேனிஷ் ஃபாஃப்னியோட லேயர் வேணும். அப்போ வேனிஷ் ஃபாஃப்னியர் நமக்கு தேவை, இவன் தான் வேனிஷ் ஃபாஃப்னியர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நமக்கு தேவை இருக்கிறது ஃபீனிக்ஸோட, அதாவது ப்ரொமினன்ஸ் ஃபீனிக்ஸோட ஃபேஸ் டிப். அதனால ப்ரொமினன்ஸ் ஃபீனிக்ஸையும் தூக்கியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா தேவைப்படுறது லூசிஃபர் தி எண்ட் அப்படிங்கிற பேபிளோட டிரைவர். ஸோ தம்பியோட டிரைவரையும் எடுக்கணும், அதுக்காண்டி தம்பியும் தூக்கிடலாம். இவன் தான் லூசிஃபர் தி எண்டு, ஓகே, இவனே எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலாக தேவைப்படுறது வேனிஷ் ஃபாஃப்னியரோட டிஸ்க். ஸோ டிஸ்கும் வேனிஷ் ஃபாஃப்னியர் அப்படிங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி வேனிஷ் ஃபாஃப்னியர் எடுத்துட்டோம். ஸோ இந்த மூணு பேபிளோட வச்சு தான் நம்ம இப்போ ஒரு காம்போ பேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டயலாக் சொல்லி வீடியோக்குள்ள போயிடலாம். லேட் மிச்ச பேரில் எடுத்து வெளில போட்டுருணும்ல. ரிப். ஸோ கைஸ், கமெண்ட் படி நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பிடிச்சு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஸோ கைஸ், எல்லாத்தையும் பிரித்து போட்டு வச்சுருக்கோம், தேவையான பார்ட்டை மட்டும் எடுப்போம். அதாவது வேனிஷ் ஃபாஃப்னியரோட லேயர், இதான் வேனிஷ் ஃபாஃப்னியரோட லேயர், இதை எடுத்துடலாம். ஸோ லேயர் அப்படியே எடுத்துட்டோம், இந்த மெட்டல் ஆர்மரும் உள்ளே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ப்ரொமினன்ஸ் ஃபீனிக்ஸோட ஃபேஸ் சிப் மட்டும், அதாவது இந்த டிபி கோர் சிப் தாங்க. ஸோ இதை மட்டும் தூக்கி உள்ளே போட்டுடலாம். ஓகே, ஃபிட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைட்டாக இருக்குது. என்ன உள்ளே போகல டாய், போடா. ஆ, போயிடுச்சுங்க. ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, எப்படியோ மாட்டியாச்சு. இதான் நம்மளோட அந்த லேயர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என் லூசிஃபரோட டிரைவர், இதாங்க என் லூசிஃபரோட டிரைவர். ஸோ இதையும் எடுத்துட்டோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேனிஷ் ஃபாஃப்னியரோட டிஸ்க். ஸோ ரெண்டு டிஸ்க்குமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இதில் ஒரிஜினல் டெக்கரோட்டம் எதுன்னா இதாங்க, வேனிஷோட டிஸ்கை போட்டு அப்படியே டிரைவர் ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்ம காம்போ ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த காம்போ பங்கமாக ஸ்பின் ஸ்டீல் பண்ணும். பத்தாவதுக்கு இந்த டிரைவர் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. என்னன்னா லைட்டான ஒரு அடி அடித்தாலுமே டக்குன்னு ஸ்பின் ஸ்டீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அண்ட் அது மட்டுமே ரீசன் கிடையாது, இருக்க பேபிளேட்லேயே ஃபைனலாக ஸ்பின் பண்ணுறது, அதாவது ஃபைனலாக ஸ்பின் பண்ணி நிறுத்துவான் பார்த்தீங்கன்னா சர்வை ஃபினிஷ் கொடுக்குறதுல இவன் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளே நிறைய பேட்டில் பார்த்துருக்கோம். லைக் நம்ம ரீசெண்டாக கூட அன்ஸ்டாப்பபிள் பேபிள், அதாவது என் லூசிஃபரோட 04 ஸ்பின் ஸ்டீல் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அது பண்ணுறதுக்கான மெயின் ரீசனையும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிப்னால தான், ஐ மீன் டிரைவர்னால தான். ஸோ இந்த காம்போ பார்க்கறது குட்டியாக இருக்குது, ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக குட்டியாக தான் இருக்குது. பட் இது பவர் உண்மையிலே பங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பேபிள் நல்லா இருக்குங்க, செமையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு பேலன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம், எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மித்த பார்ட்ஸ்லாம் எடுத்து பக்கத்துலேயே வச்சுருப்போம், இல்லாட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை தான். ஆனால் டிரைவர் பார்த்தீங்கன்னா நம்ம வேனிஷ் ஃபாஃப்னியரோட டிரைவரை விட இந்த டிரைவர் பங்கமாக ஸ்பின் ஸ்டீல் பண்ணுங்க. ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறதுக்கு இந்த டிரைவர் செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பேபிளோட 04 ஸ்பின் ஸ்டீல் பண்ணுவோமா. ஸ்டேடியத்தில் அப்படியே வச்சுருக்கேன், இப்போ லான்ச் எடுத்து லான்ச் பண்ணிடலாம். 3, 2, 1 தியடி சொல்லி அடி. பாத்தீங்களா கைஸ், நான் சொன்னேன்னா பங்கமாக ஸ்பின் ஸ்டீல் பண்ணுதா இந்த ஸ்டேடியத்தில். ஜெயிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஃபாஃப்னியர் தான், கவலையப்படாதீங்க. ஸோ நான் ஃபாஃப்னியர் தான் வின் பண்ணா. ஸோ உண்மையிலே பங்கமாக இருக்குது, இவனை வச்சு நம்ம ஸ்பின் ஸ்டீல், அதாவது 04 ஸ்பின் ஸ்டீல் பண்ணாலுமே இவன் பங்கமாக ஜெயிப்பான். ஸோ அந்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கு ஒரு பங்கமான 04 ஸ்பின் ஸ்டீல் பேட்டிலே பார்க்கலாம். ஏன்னா நம்ம என் லூசிஃபரோட இவன் பங்கமாக ஸ்பின் ஸ்டீல் பண்ணுவான். ஸோ இப்போ நம்ம ஒரு 4-5 பேப்ளேட் கூட சண்டை போட்டு பார்த்துருவோம். இது ஹை மோட் வேறு இருக்குது, அதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நம்ம அல்டிமேட் வால்ட்ரிக்கோட டிப்பு வந்து உடஞ்சிருக்குன்னு தெரியும். பட் கவலைப்படாதீங்க, நம்மக்கிட்ட வேறு ஒரு டிப் இருக்குது, அதை போட்டு வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அல்டிமேட் வால்ட்ரிக்கோட புது பெர்ஃபார்மன்ஸ் டிப்பு அவேக்கனே ஆகலை. இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிப் கூட அவேக்கன் ஆகிருக்கு கொஞ்சமாச்சும், பட் இது சுத்தமாக அவேக்கன் ஆகலை. இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு புது டிப்பை போடலாம் கைஸ். ஓகே, பக்காவாக ரெடி ஆயிடுச்சு, வால்ட்ரிக்கு புதுசாக மாறிட்டாங்க. ஸோ லான்ச் பண்ணிடுவோமா, ஹேண்ட் ஸ்பின் பண்ணி விட்டு போடுவோம் ஒரு தடவை. பார், ஃபாஃப்னியர் தான் வின் பண்ணுறான், ஒரு ஃபைனலில் ஒரு சின்ன ரொட்டேஷன் கொடுத்து வின் பண்ணிடுறான். ஹேண்ட் ஸ்பின்
அடிக்க வேண்டிய அடிக்கடி ஸ்பின்ஸ்டீல் நடக்காது. எனிவேஸ் நம்ம இப்போ லான்ச்சரில் லான்ச் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மாறேன்ட்டு, அதாவது இந்த பேப்ளேடு வந்து லெஃப்டில் சுற்றாதுங்க, ரைட்டில் மட்டும்தான் சுற்றும். ஏன்னா நம்ம போட்டிருக்க சிப்பு வந்து ரைட் சைடில் சுற்றக்கூடிய ப்ரொமினன்ஸ் ஃபினிங்ஸோட ஃபேஸ் சிப், ஐ மீன் இந்த டிபிக்கு ஒரு சிப்பை போட்டிருக்கோம். அதனால இந்த பேப்ளேட் ரைட்டில் மட்டும்தான் சுற்றும், லெஃப்டில் சுற்ற முடியாது. அப்படி ரைட்டில் சுற்ற விட்டோம்னா இதோட ஸ்பின் மேக்ஸிமம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸ்பின் ஸ்டீல் நடக்காது. ஏன்னா ஆப்போசிட் பேப்ளேட் ரைட் பேப்ளேடாக இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட இருந்து ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறது இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். எனிவேஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம், லான்ச் பண்ணலாம். 3, 2, 1 தியடி. குறைஞ்சிருச்சு தலைவா, ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறா, போடு போடு போடு, வேற மாதிரி கைஸ். ஸ்பின் ஸ்டீல் பண்ண வந்தால் பட் அந்தளவுக்கு எஃபெக்டாக இல்லை. ஸோ ஒன்ஸ் மோர் லான்ச் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த பேப்ளேடோட டிரைவர் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த டிரைவர் இப்படி தான் பண்ணணும், டக்குன்னு ஸ்டெமினா போயிடும்ட்டுனே, பட் இந்தளவுக்கு போகும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த இந்த பேப்ளேட லான்ச்சரில் உள்ளவோட சும்மா வச்சாலே போதும், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோத்துருங்க, ஸ்பின்னு போயிடுச்சு, சத்தியமாக தோத்துரும். பார்த்தீங்களா, ஸ்பீடாக பிரேக் குறைஞ்சிருச்சு, ரிவர்ஸ் ஸ்பின் ஸ்டீலிங். ஹே சமங்க, யாருக்கிட்டடா? ஆனால் ட்ராலாம் முடிஞ்சிருச்சுடா. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம ஹை மோடுக்கு மாற்றலாம். ஸோ பேப்ளேட் ஹை மோடுக்கு மாற்றிட்டோம், பெருசாக இருக்குது பேப்ளேடு. ஸோ லான்ச் பண்ணி பார்ப்போம், மறுபடியும் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுதாங்கிற பாப்போமா. ப்ரைஸ் எனர்ஜி டெஸ்ட் பண்ணுவோம். வாவ், நைஸுங்க, ஸ்பின் ஸ்டீல் நடக்குது. பட்டு ஸ்ப்ரைசரே நம்ம ஹை மோடில் போட்டிருந்தோம்னா பங்கமாக ஸ்பின் ஸ்டீல் நடக்கும், இது அந்தளவுக்கு எஃபெக்டாக இல்லை. ஸோ இப்போ நம்ம கிரேட்டஸ்ட் ரஃபேலை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கிரேட்டஸ்ட் ரஃபேல் ஆல்ரெடி ஹை மோடில் தான் இருக்கா. ஃபேல் கிட்ட அந்தளவுக்கு எஃபெக்டான ஒரு ஸ்பின் ஸ்டீலிங் கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு என்னடா ஸ்பின் ஸ்டீலிங் நடக்கல, லைட்டாக ஹேண்ட் ஸ்பின் பண்ணி விட்ருக்கோம். ஸ்பின் ஸ்டீல் பங்காம நடக்குது. கமான் ஃபாஃப்னியர், ஒரு ஸ்லோ மோஷன் பஸ்ட் கிடைக்குமா? செமங்க, ஆனால் ஸ்பின் ஸ்டீலிங் பங்கமாக இருக்குது. ட்ரால முடிச்சிருச்சு. ஸோ இப்போ அட்டாக் டைப் பேப்ளேட் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். 3, 2, 1 தியடி சொல்லி அடி. இப்போ நான் லான்ச்சரில் விட்டால் சத்தியமாக சூட்டே ஆகாதுங்க, ஏன்னா போட்டிருக்க டிரைவர்னால தான் பிரச்சனையாகும். அந்த ஸ்பீடாக இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேபி நம்ம அனிமி ஸ்டேடியத்தில் விட்டோம்னா, அந்த பெரிய ஸ்டேடியம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் விட்டோம்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அதுலேயும் ஸ்பீடு வந்து அன்கண்ட்ரோலபிளாக தான் போகும். எனக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் தி ப்ராப்ளம், திஸ் டிரைவர் தான் ப்ராப்ளம், வேறு யார் ப்ராப்ளம்? ஸோ காய்ஸ், அவள் தான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காம்போக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ஸ்பின் சீலிங் பண்றதுக்குனா இந்த காம்போக்கு வந்து நான் 10 out of 10 கொடுப்பேன். பட் பேட்டில் லான்ச்சர்ல பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த வகையில இந்த காம்போக்கு வந்து அந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுக்க முடியாது, ஒரு 10-5 கொடுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பீலோட ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்து நான் எந்த காம்போ பண்ணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம புது பீப்ளேட் பேட்டில் வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அன்பாக்சிங் வேற இருக்குது. ஸோ இன்னைக்கு பண்ண போற அன்பாக்சிங் அது ஒரு மெட்டல் பீப்ளேட். ஸோ மெட்டல் பேப்ளேட்ல வந்து மெட்டல் ஃபியூரி சீரீஸ் பார்த்துருக்கீங்களா, அந்த சீரீஸ்ல கென்டா யூஸ் பண்ண, அதாவது ஃப்ளேம் செகட்டோரியோ அப்படிங்கிற ஒரு பேப்ளேடு வந்து வேற ஒரு செகட்டோரியாவும் மாறும், இவால்வ் ஆகும். அது கொடுத்தது நம்ம ரைவா தான் கொடுத்துருப்போம் அந்த பவரை. ஸோ அந்த பேப்ளேட தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ என்ன பேப்ளேடுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, யாரெல்லாம் கரெக்டாக சொல்றீங்கிறத பார்க்கலாம். ஸோ see you on the next video. This is crafted by டபா மண்ட. டாடா கைஸ். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். ஓகே.